வணக்கம் புதிய செய்திகளுக்காக சங்க தலைப்புச் செய்திகள் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவது குறித்து இருபத்தோரு மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் ஆலோசனை தொற்று பரவல் அதிகம் உள்ள தமிழ்நாடு உள்ளிட்ட பதினைந்து மாநில முதலமைச்சர்களுடன் நாளை ஆலோசனை நடத்துகிறார் பிரதமர் நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் சதவீதம் ஐம்பத்தி இரண்டு புள்ளி நான்கு ஆறாக உயர்வு சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொந்த ஊர் செல்ல நான்காயிரத்து நானூற்று ஐம்பது ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளன ரயில்வே வாரியம் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள அரசு கட்டிடங்களை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு தலைவர்களின் மணிமண்டபங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எண்பத்தோரு லட்சத்தை தாண்டியது உயிரிழப்பு நான்கு லட்சத்து முப்பத்து ஒன்பதாயிரத்தை எட்டியது விரிவான செய்திகள் கொரோனா தொற்று பாதிப்பால் நாடு தழுவிய ஊரடங்கு நடைமுறையில் உள்ள நிலையில் பல்வேறு மாநிலங்களிலும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்றும் நாளையும் மாநில மற்றும் யூனியன் பிரதேச முதலமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார் புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் இந்த ஆலோசனை நடைபெறவுள்ளது நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரித்து வரும் சூழலில் அதனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து பிரதமர் தமது ஆலோசனையின் போது கேட்டறிவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன பாதிப்பு அதிகம் உள்ள மாநிலங்களில் தொற்றை கட்டுப்படுத்துவது குறித்தும் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மேலும் தீவிரப்படுத்துவது குறித்தும் பிரதமர் கேட்டறிவார் கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்படத் தொடங்கியதிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி இதுவரை ஐந்து முறை மாநில முதலமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் ஆறாவது முறையாக இன்று நடைபெறும் ஆலோசனையின் போது ஜம்மு காஷ்மீர் ஹரியானா பஞ்சாப் பீகார் ஒடிஷா கேரளா உள்ளிட்ட இருபத்தோரு மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்துகிறார் நாட்டிலேயே கொரோனா தொற்றால் அதிக அளவு பாதிப்பை எதிர்கொண்டுள்ள மகாராஷ்டிரா தமிழ்நாடு தில்லி உள்ளிட்ட பதினைந்து மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் பிரதமர் நாளை ஆய்வு நடத்தவுள்ளார் உள்ளார் தொற்று பரவலை கட்டுப்படுத்த தற்போது எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டிய அம்சங்கள் மற்றும் கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்துவது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து பிரதமர் தமது ஆலோசனையின் போது விரிவாக கேட்டறிவதுடன் மாநிலங்களில் மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் கட்டுப்பாடுகள் குறித்தும் அறிவுரை வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா புதுதில்லியில் உள்ள லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் மருத்துவமனையில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளுக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள ஏற்பாடுகளை நேரில் ஆய்வு செய்தார் கொரோனா சிறப்பு மருத்துவமனைகளில் தொற்று பாதிப்புக்கு உள்ளாகி வரும் நோயாளிகளை கண்காணித்து அவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் கண்காணிப்பு கேமராக்களை சிறப்பு வார்டுகளில் ஏற்படுத்துமாறு தில்லி தலைமைச் செயலாளருக்கு அப்போது அமித்ஷா அறிவுரை வழங்கினார் மருத்துவமனைகளில் செயல்படும் உணவு விடுதிகளுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யுமாறும் அவர் உத்தரவிட்டார் உணவு விடுதி ஒன்றில் தொற்று பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் நோயாளிகளுக்கு தடையின்றி உணவு கிடைக்க வசதியாக இந்த ஏற்பாட்டை மேற்கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தினார் இந்த நெருக்கடியான சூழலில் சிறந்த சேவையை அளித்து வரும் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் உளவியல் ரீதியான ஆலோசனைகள் வழங்கப்படும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் முன்னதாக தலைநகர் டெல்லியில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்திருப்பது குறித்து அனைத்து கட்சிகளுடன் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்தி வழங்குவதில் தனியார் துறையை மாநில அரசுகள் ஈடுபடுத்த வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது குறைவான கட்டணத்தில் அவசர சிகிச்சைகளை அளிக்க மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக சில மாநிலங்கள் ஏற்கனவே முன்முயற்சிகளை எடுத்திருப்பதாகவும் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவிக்கிறது குறைந்த கட்டணத்தில் தனியார் நிறுவனங்கள் உதவியுடன் சிகிச்சை அளிப்பதற்கான ஒப்பந்தத்தை குறிப்பிட்ட மாநில அரசுகள் மேற்கொண்டிருப்பதாகவும் உள்நோயாளிகளாக நோயாளிகளாக சேருவோருக்கு அவசர சிகிச்சை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை மாநில அரசுகள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது கொரோனா நோயாளிகளை கையாள்வதற்கு மருத்துவமனைகளில் ஐசியூ படுக்கைகள் வெண்டிலேட்டர்கள் ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் போன்ற சுகாதார கட்டமைப்பு பற்றாக்குறை நிலவுவதாக வெளியான தகவல்களை அடுத்து சுகாதார அமைச்சகம் இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது சில மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் புகார்கள் எழுந்ததை அடுத்து மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு இந்த அறிவுறுத்தலை அளித்தது பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய திட்டம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு சிகிச்சை அளிக்க நிர்ணயித்துள்ள கட்டணம் போன்ற நடைமுறைகள் ஏற்கனவே மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வருவதை சுகாதார அமைச்சகம் அதில் கூறியுள்ளது குறிப்பிட்ட நோயாளிகளுக்கு தரமான உரிய சிகிச்சைகள் கிடைப்பதை மாநில அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது சிகிச்சைக்கான கட்டணத்தை இறுதி செய்தவுடன் அதனை நோயாளிகளுக்கும் அதை வழங்கும் தனியார் மருத்துவமனைகளுக்கும் தெரிவிப்பதுடன் அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் விளம்பரப்படுத்த வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது பாகிஸ்தானில் கைது செய்யப்பட்ட இந்திய தூதரக அதிகாரிகள் இரண்டு பேரும் மத்திய அரசு தலையீட்டின் பேரில் நேற்று மாலை விடுவிக்கப்பட்டனர் அந்த இரு அதிகாரிகளும் இஸ்லாமாபாதில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு திரும்பிவிட்டதாக மத்திய அரசின் தகவல்கள் தெரிவிக்கின்றன தூதரகத்தில் பணியாற்றும் இரண்டு இளநிலை அதிகாரிகள் நேற்று தூதரகத்திலிருந்து காரில் புறப்பட்டு சென்றனர் ஆனால் அவர்கள் திட்டமிட்ட இடத்திற்கு சென்றடையவில்லை சாலை விபத்தை ஏற்படுத்திவிட்டு அவர்கள் தப்பிச் சென்றதாகவும் பாகிஸ்தான் காவல்துறையினர் அவர்களை கைது செய்ததாகவும் அந்நாட்டு ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின இதைத் தொடர்ந்து இந்திய விளையு அமைச்சக அதிகாரிகள் தில்லியில் உள்ள பாகிஸ்தான் தற்காலிக தூதரை அடுத்து கடும் கண்டனம் தெரிவித்தனர் இந்திய அதிகாரிகள் மீது நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்றும் அவர்களை பாதுகாப்பாக அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் அதற்கான பொறுப்பு பாகிஸ்தான் அதிகாரிகளுக்கு உள்ளது என்றும் இந்தியா சார்பில் வலியுறுத்தப்பட்டது இதையடுத்து இந்திய தூதரக அதிகாரிகள் இருவரும் நேற்று மாலை விடுவிக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்தனர் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனமான இபிஎஃப்ஓ நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் தொழிலாளர்கள் தங்களது செட்டில்மெண்ட் தொகையை பெறுவதற்கு பன்முனை வசதியை ஏற்படுத்தியுள்ளது வருங்கால வைப்பு நிதி பகுதியளவு தொகையை திரும்பப் பெறுதல் மற்ற கணக்கிற்கு மாற்றுதல் போன்ற ஆன்லைன் மூலம் அளிக்கப்படும் விண்ணப்பங்களை பல்வேறு நகரங்களில் இருந்தும் நடைமுறைப்படுத்த இந்த புதிய வகை வசதி செய்கிறது இதன் மூலம் வருங்கால வைப்பு நிதி செலுத்துவோருக்கு தேவையின்றி ஏற்படும் தாமதம் குறைக்கப்படும் மேலும் நாடு தழுவிய அளவில் வருங்கால வைப்பு நிதி ஆன்லைன் மூலமாகவே சம்பந்தப்பட்டவர்களின் வங்கிக் கணக்கிற்கு செலுத்தப்படும் என்று இபிஎஃப்ஓ அறிவித்துள்ளது இதுவரை அந்தந்த பகுதி எல்லைக்கு உட்பட்டு இபிஎஃப்ஓ தொகையை நடைமுறை செய்து பெற முடியும் ஆனால் கொரோனா ஊரடங்கை கருத்தில் கொண்டு எந்த பகுதியிலிருந்து வேண்டுமானாலும் அதை பெற்றுக் கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது வெளிநாடுகளிலிருந்து இந்தியர்களை அழைத்து வரும் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இயக்கப்படும் விமானங்கள் தவிர்த்து உள்நாட்டிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் சுமார் இரண்டு லட்சம் பயணிகளை அழைத்து வருவதற்காக எண்ணூற்று எழுபது விமானங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து தலைமை இயக்குநர் தெரிவித்துள்ளார் கொரோனா ஊரடங்கால் பல்வேறு நகரங்களிலும் தவிக்கும் மக்களை அழைத்து வருவதற்காக அனுமதிக்கப்பட்டுள்ள இந்த விமான சேவைகளில் வெளிநாட்டு விமான நிறுவனங்களும் அடங்கும் என்று ட்விட்டர் செய்தியில் அவர் கூறியுள்ளார் இந்த விமானங்கள் அனைத்தும் ஏற்கனவே தங்களின் செயல்பாட்டை தொடங்கியிருப்பதாகவும் தெரிவித்த அவர் கத்தார் ஏர்வேஸ் குவைத் ஏர் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஏர் பிரான்ஸ் ஜிசீரா போன்ற விமான நிறுவனங்களின் விமானங்கள் இவற்றில் அடங்கும் என்று அவர் அந்த ட்விட்டர் செய்தியில் கூறியுள்ளார் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் எகிப்து தலைநகர் கெய்ரோ நகரிலிருந்து இருநூற்று முப்பத்து ஐந்து இந்தியர்களுடன் இன்று ஒரு விமானம் புறப்பட்டது அதில் இருந்த பயணிகள் அனைவரும் மும்பை மற்றும் கொச்சி நகரைச் சேர்ந்தவர்கள் என்றும் தாயகம் திரும்புவோரில் மூன்று குழந்தைகளும் அடங்குவர் என்றும் கெய்ரோவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது இந்தியர்களை பாதுகாப்புடன் அனுப்பி வைப்பதற்கு ஆதரவு அளித்த எகிப்து தூதரக அதிகாரிகளுக்கு இந்தியா சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்ளப்பட்டது வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களை தாய்நாட்டிற்கு அழைத்து வருவதற்காக வந்தே பாரத் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுவரை சுமார் ஒரு லட்சத்து அறுபத்து ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் பல்வேறு நகரங்களுக்கும் வந்தடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா ஏற்கனவே தெரிவித்துள்ளார் கொரோனா பாதிப்பை அடுத்து வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களை அவர்களின் விருப்பத்தின் பேரில் அழைத்து வரப்படும் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் மாலத்தீவிலிருந்து நூற்று அறுபத்தி எட்டு இந்தியர்கள் இன்று திருவனந்தபுரம் மற்றும் பெங்களூரு நகரங்களுக்கு வந்தடைகின்றனர் இதற்கிடையே மாலத்தீவிலிருந்து மேலும் இரண்டு விமானங்கள் மூலம் இந்தியர்கள் தில்லி கொல்கத்தா மற்றும் புவனேஸ்வர் நகரங்களுக்கு அடுத்த இரண்டு நாட்களில் அழைத்து வரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் இதுவரை மாலத்தீவிலிருந்து மூன்றாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் அழைத்து வரப்பட்டுள்ளனர் மேலும் சமுத்திர சேது திட்டத்தின் கீழ் ஐஎன்எஸ் ஜலஸ்வா ஐஎன்எஸ் மகர் கப்பல்கள் மூலம் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் அழைத்து வரப்பட்டனர் மாலத்தீவில் வசிக்கும் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்களில் இதுவரை ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தாயகம் திரும்பியுள்ளனர் பெயர்ந்த தொழிலாளர்களை அவர்களின் சொந்த ஊருக்கு அனுப்பி வைப்பதற்காக நான்காயிரத்து நானூற்று ஐம்பது ஸ்ரமிக் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டிருப்பதாக இந்திய ரயில்வே வாரிய தலைவர் வி கே யாதவ் தெரிவித்துள்ளார் கொரோனா ஊரடங்கால் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஊர் திரும்ப முடியாமல் தவித்த பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக கடந்த மாதம் முதல் தேதியிலிருந்து ஷ்ரமிக் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இதுவரை நான்காயிரத்து நானூற்று ஐம்பது சிறப்பு ரயில்கள் மூலம் சுமார் அறுபது லட்சம் பேர் தங்களது சொந்த ஊர்களுக்கு திரும்பியுள்ளதாக யாதவ் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இன்னமும் குறைந்த எண்ணிக்கையினாலான தொழிலாளர்கள் மட்டுமே சொந்த ஊர்களுக்கு திரும்ப வேண்டியுள்ளது என்றும் மாநில அரசுகளின் கோரிக்கைக்கு ஏற்ப சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன என்றும் தேவைக்கேற்ப ரயில்கள் இயக்கப்பட்டு தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் லடாக்கில் கல்வான் பள்ளத்தாக்கில் சீன ராணுவத்தருடன் நடைபெற்ற மோதலில் இந்திய ராணுவ உயரதிகாரி ஒருவர் உட்பட மூன்று வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் லடாக் பகுதியில் அண்மை காலமாகவே சீனா தனது படைகளை குவித்து வந்தது இதனால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியதை அடுத்து இருதரப்பு உயரதிகாரிகள் நிலையிலான பேச்சுவார்த்தை கடந்த வாரம் நடைபெற்றது அதன் பின்னர் சீனா தனது படைகளை விலக்கிக் கொள்ளத் தொடங்கியது இந்த நிலையில் நேற்றிரவு படைகளை விலக்கிக் கொள்ளும் நடவடிக்கையின் போது இந்திய சீன ராணுவத்தினரிடையே மோதல் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த மோதலின் போது துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டதாகவும் அதில் இந்திய தரப்பில் உயரதிகாரி உள்ளிட்ட மூன்று பேர் உயிரிழந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதைத் தொடர்ந்து நிலைமையை சமாளிக்கவும் அமைதியை ஏற்படுத்தவும் இருநாட்டு ராணுவ உயரதிகாரிகளும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக பிடி செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது இதனிடையே லடாக் நிலவரம் தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் ஆகியோருடன் இன்று அவசர ஆலோசனை நடத்தினார் தெற்கு காஷ்மீரில் அடங்கிய சோபியான் மாவட்டத்தில் இன்று காலை பாதுகாப்புப் படையினர் வழக்கமான தேடுதல் நடவடிக்கையின் போது தீவிரவாதிகளுடன் துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டது இதில் மூன்று தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் கர்னல் ராஜேஷ் கலியா செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் ராணுவம் மத்திய ரிசர்வ் காவல்படை ஜம்மு காஷ்மீர் சிறப்பு காவல்படையினர் ஒன்றிணைந்து மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையின் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் சம்பவம் நடந்த இடத்தில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் கொல்லப்பட்ட தீவிரவாதிகள் வைத்திருந்த ஏ கே செவன் ரக துப்பாக்கிகள் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் ராணுவ அதிகாரி கூறினார் நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் ஐம்பத்தி இரண்டு புள்ளி நான்கு ஆறு சதவீதம் பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் மேலும் பத்தாயிரத்து இருநூற்று பதினைந்து பேர் குணமடைந்த நிலையில் ஒட்டுமொத்தமாக இதுவரை ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து பதிமூன்று பேர் குணமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையே மேலும் பத்தாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஏழு பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டது இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை மூன்று லட்சத்து நாற்பத்து மூன்று ஆயிரத்து தொன்னூற்று ஒன்றாக அதிகரித்துள்ளது அத்துடன் மேலும் முன்னூற்று எண்பது பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரமாக உயர்ந்துள்ளது நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் கொரோனா தொற்றால் ஒரு லட்சத்து பத்தாயிரத்து எழுநூற்று நாற்பத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் நான்காயிரத்து நூற்று எட்டு பேர் உயிரிழந்தனர் ஐம்பத்தாறாயிரத்து நாற்பத்து ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் இருபத்து நான்காயிரத்து ஐம்பத்து ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து ஐநூற்று ஐந்து பேர் உயிரிழந்தனர் பதினாறாயிரத்து அறுநூற்று அறுபத்து நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் நாற்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று இருபத்து ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து நானூறு பேர் உயிரிழந்தனர் பதினாறாயிரத்து நானூற்று இருபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் பாதிப்பு எண்ணிக்கை பதிமூன்றாயிரத்து அறுநூற்று பதினைந்தாக உள்ளது அங்கு முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை எட்டாயிரத்து இருநூற்று அறுபத்தி எட்டாக உள்ளது மேற்கு வங்க மாநிலத்தில் பதினோராயிரத்து நானூற்று தொன்னூற்று நான்கு பேர் பாதிக்கப்பட்டு நானூற்று எண்பத்து ஐந்து பேர் உயிரிழந்தனர் ஐந்தாயிரத்து நானூற்று தொன்னூற்று நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு நானூற்று அறுபத்து ஐந்து பேர் உயிரிழந்தனர் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் தமிழகத்தில் இதுவரை ஐம்பத்து நான்கு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதம் பேர் குணமடைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து காணொலி காட்சி வாயிலாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நேற்று எழுநூற்று தொன்னூற்று ஏழு பேர் குணமடைந்துள்ள நிலையில் இதுவரை இருபத்தைந்தாயிரத்து முன்னூற்று நாற்பத்து நான்கு பேர் குணமடைந்துள்ளதாக கூறினார் இதற்கிடையே மேலும் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்து மூன்று பேர் குணமடைந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தாறாயிரத்து ஐநூற்று நான்காக அதிகரித்துள்ளது அத்துடன் நாற்பத்து நான்கு பேர் உயிரிழந்த நிலையில் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை நாநூற்று எழுபத்து ஒன்பதாக உயர்ந்துள்ளது மனநல பாதிப்புகளுக்கும் காப்பீட்டு வசதிகளை விரிவுபடுத்துவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கும் காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையத்திற்கும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவில் மனநல குறைபாடுகளுக்கும் காப்பீட்டு வசதியை வழங்க உத்தரவிட வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தது இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ரோஹிண்டன் பாலினாரிமன் தலைமையிலான அமர்வு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மனநல சட்டத்தின் அடிப்படையில் மனநல குறைபாடுகளுக்கும் காப்பீட்டு வசதியை வழங்க முடியுமா என்பது குறித்து பரிசீலிக்குமாறு மத்திய அரசையும் காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தையும் கேட்டுக்கொண்டது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கட்டப்பட்டுள்ள அரசு கட்டிடங்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி வாயிலாக இன்று திறந்து வைத்தார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஒரு கோடியே நாற்பத்து மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட காவல் நிலைய கட்டிடத்தையும் திருப்பூரில் ஐம்பத்து ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள காவல் கண்காணிப்பாளர் முகாம் அலுவலகத்தையும் முதலமைச்சர் இன்று திறந்து வைத்தார் இதேபோல் திருப்பூர் மாவட்டத்தில் பதினோரு கோடியே ஐம்பத்து ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட பதினேழு காவலர் குடியிருப்புகள் ஐந்து காவல் நிலையங்கள் உள்ளிட்டவற்றையும் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் திறந்து வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாறு திருச்சி மாவட்டம் ஜீயபுரம் ஆகிய இடங்களில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய காவலர் குடியிருப்புகள் சென்னை வளசரவாக்கம் பெருநகர மாவட்டம் திருத்தங்கல் ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள காவல் நிலையங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார் இதேபோல் கோயம்புத்தூர் நெய்வேலி தேனி பெரம்பலூர் விழுப்புரம் சென்னை தண்டையார்பேட்டை உள்ளிட்ட பல இடங்களில் கட்டப்பட்டுள்ள காவலர் குடியிருப்பு குடியிருப்புகள் மற்றும் காவல்துறை கட்டிடங்களை முதலமைச்சர் திறந்து வைத்தார் கோவை மாவட்டம் அன்னூர் பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் மொத்தம் மூன்று கோடியே பதிமூன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள சார் கருவூல அலுவலக கட்டிடங்களையும் முதலமைச்சர் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் சென்னை நந்தனத்தில் உள்ள ஒருங்கிணைந்த நிதித்துறை அலுவலக வளாகத்தில் பத்து கோடியே தொன்னூற்றி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட இரண்டு கூடுதல் தளங்களையும் முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார் திருச்சி மாவட்டம் கோ அபிஷேகபுரத்தில் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையருக்கு ஒரு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள சிலையுடன் கூடிய மணிமண்டபத்திற்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார் இதேபோல் நீதிக்கட்சியின் வைரத்தூன் என்று அழைக்கப்படும் சர் ஏ டி பன்னீர்செல்வம் மற்றும் திரைத்துறையிலும் இசைத்துறையிலும் சாதனை படைத்த எம் கே தியாகராஜ பாகவதர் ஆகியோருக்கும் திருவுருவச் சிலையுடன் மணிமண்டபம் அமைப்பதற்கு காணொலி வாயிலாக முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் தேசிய விநாயகம் பிள்ளைக்கு தொன்னூத்து இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முழு திருவுருவச் சிலையுடன் அமைக்கப்பட உள்ள மணிமண்டபத்திற்கும் முதலமைச்சர் இன்று அடிக்கல் நாட்டினார் தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அடையாள அட்டை வைத்துள்ள பதிமூன்று லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா ஆயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையாக வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் கொரோனா தொற்று பாதிப்பால் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசின் உத்தரவை பின்பற்றி மாநிலங்களிலும் வரும் முப்பதாம் தேதி வரை ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நாட்டிலேயே தொற்றுக்கு பின் சிகிச்சை பெற்று வீடு திரும்புவோர் சதவீதம் தமிழகத்தில் அதிகம் என்பதுடன் உயிரிழப்பும் குறைவாக இருந்து விடுவதாக முதலமைச்சர் அதில் கூறியுள்ளார் ஊரடங்கு காலத்தில் மாற்றுத்திறனாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ரொக்க நிவாரணம் வழங்க உத்தரவிட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் முதலமைச்சர் கூறியுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்திலிருந்து விசைப்படகு மூலம் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்களின் படகு கவிழ்ந்த விபத்தில் மூன்று மீனவர்கள் காணாமல் போய்விட்டனர் ஒரு மீனவர் மீட்கப்பட்டுள்ளார் பின்னர் அவர் மணமேல்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் கடந்த பதிமூன்றாம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து விசைப்படகு மூலம் மீன்பிடிக்கச் சென்றபோது நடுக்கடலில் அவர்களின் படகு மூழ்கியுள்ளது இந்திய கடலோர காவல்படை தமிழக கடல் காவல்துறையின் கடற்படை பாதுகாப்பு குழு ஆகியோர் இணைந்து காணாமல் போன மற்ற மூன்று மீனவர்களை தேடுதல் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் சென்னையில் கொரோனா வைரஸ் தொற்று பரவுவதை தடுக்கும் வகையில் பிறப்பிக்கப்பட்டுள்ள தடை உத்தரவை காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர் பல்வேறு இடங்களில் சோதனைச் சாவடிகள் அமைத்து தடையை மீறுபவர்கள் மீது அவர்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் அதன் பேரில் சென்னை பெருநகரில் நேற்று காலை ஆறு மணி முதல் இன்று காலை ஆறு மணி வரை மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் ஆயிரத்து நூற்று ஐம்பத்து நான்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதில் தொடர்புடைய நாற்பத்தாறு இருசக்கர வாகனங்கள் பதினோரு ஆட்டோக்கள் மற்றும் இரண்டு இலகுரக வாகனங்கள் என மொத்தம் ஐம்பத்து ஒன்பது வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக பெருநகர சென்னை காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எண்பத்தோரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்தை தாண்டியுள்ளது இதில் நான்கு லட்சத்து முப்பத்து ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் நாற்பத்தி இரண்டு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கொரோனா தொற்று பாதிப்பு சர்வதேச அளவில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் இதுவரை இருபத்தி ஒன்று லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் எட்டு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஆறு பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து இருநூற்று எண்பத்தி மூன்றாக உள்ளது பிரேசில் நாட்டில் எட்டு லட்சத்து தொன்னூற்று ஓராயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில்

ஸ்பெயின் நாட்டில் இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஓராயிரத்து நூற்று எண்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு இருபத்தி ஏழாயிரத்து நூற்று முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இத்தாலியில் இரண்டு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து இருநூற்று தொன்னூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு உயிரிழப்பு எண்ணிக்கை முப்பத்தி நான்காயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஒன்றாக உள்ளது பிரான்ஸ் நாட்டில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று எழுபத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு உயிரிழப்பு எண்ணிக்கை இருபத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று முப்பத்தி ஆறாக உள்ளது இந்தியாவுக்கு முதல் கட்டமாக நூறு செயற்கை சுவாச கருவிகளை அமெரிக்கா வழங்கியுள்ளது புதுதில்லியில் உள்ள இந்திய செஞ்சிலுவை சங்க தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் கென்னத் தை இந்த செயற்கை சுவாசக் கருவிகளை ஒப்படைத்தார் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த பயன்படும் ஹைட்ராக்சி குளோரோகியின் மாத்திரைகளை அமெரிக்காவுக்கு இந்தியா வழங்கி உதவிய நிலையில் இந்தியாவிற்கு உதவும் வகையில் செயற்கை சுவாச கருவிகளை வழங்குவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உறுதியளித்தார் அதன்படி முதற்கட்டமாக விமானம் மூலம் நூறு செயற்கை சுவாச கருவிகள் வாஷிங்டனிலிருந்து இந்தியா வந்தடைந்தது இந்த இயற்கை சுவாச கருவிகள் கொரோனா தொற்றால் அவதிப்படும் நோயாளிகளுக்கு உதவும் என்றும் முக்கியமான மருத்துவமனைகளுக்கு இவை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவுக்கு உறுதுணையாக இருப்பதில் பெருமை அடைவதாகவும் கொரோனா தடுப்பு மருந்தை உருவாக்குவதில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட விரும்புவதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஏற்கனவே டுவிட்டரில் பதிவிட்டிருந்தார் அமெரிக்காவின் உதவிகளுக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி அதற்கு பதிலளித்திருந்தார் அமெரிக்கா தெற்காசிய நாடுகள் உள்ளிட்ட உலகம் முழுவதும் கடந்த இரண்டு வாரங்களில் நாள் ஒன்றுக்கு ஒரு லட்சம் பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு வருவதாக உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதானும் தெரிவித்துள்ளார் ஒரு நாளில் தொற்று உறுதி செய்யப்படுவோரில் எழுபத்து ஐந்து சதவீதம் பேர் அமெரிக்கா மற்றும் தெற்காசிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளதாக ஜெனீவாவில் அவர் பேசுகையில் தெரிவித்தார் இந்த தொற்றை கட்டுப்படுத்திய நாடுகள் மீண்டும் பரவுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் மிகுந்த கண்காணிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் ஐம்பத்து இரண்டு நாட்களாக தொற்று பரவல் இல்லாத நிலையில் தற்போது புதிதாக அங்கு தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது என்றும் அவர் தெரிவித்தார் தொற்று பரவல் எண்ணிக்கை இரண்டு மாதத்தில் ஒரு லட்சம் என்று இருந்த நிலை மாறி தற்போது ஒரு நாளில் ஒரு லட்சம் தொற்று என்ற நிலையை இருப்பதையும் டெட்ராஸ் அதானும் சுட்டிக்காட்டினார் அடுத்த ஆண்டிற்கான ஆஸ்கர் விருது வழங்கும் விழா வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த விழா அடுத்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்று பாதிப்பு உலக நாடுகளில் அதிகரித்து வரும் சூழலில் பல்வேறு நாடுகளிடமிருந்து திரைப்பிரபலங்கள் உள்பட இந்த விழாவில் பங்கேற்க வருவோருக்கு ஏற்படும் சிரமங்களை கருத்தில் கொண்டு விழாவை ஒத்திவைப்பதாக லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் இந்த விருதை வழங்கும் அமைப்பின் தலைவர் டேவிட் ரோபின் மற்றும் தலைமை நிர்வாகி டான் ஹட்சன் ஆகியோர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதுதான் ஆஸ்கர் விருது விழா ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த விழாவில் இடம்பெறக்கூடிய படங்களுக்கான தகுதி விதிமுறைகளை அண்மையில் இந்த அமைப்பு வெளியிட்டது அதன்படி இந்த ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரையிலான காலத்தில் வெளியாகும் படங்கள் இடம்பெறலாம் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது உலகை அச்சுறுத்தி வரும் கொரோனா பெருந்தொற்றை முறியடிப்பதற்கு உறுதியான தடுப்பு மருந்தை கண்டறியும் நடவடிக்கையில் பிரிட்டன் விஞ்ஞானிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் லண்டன் இம்பீரியல் கல்லூரியைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் பரிசார்த்த முயற்சியாக கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை அளிக்கும் தடுப்பு மருந்தை இந்த வாரத்தில் மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதனை நடத்தவிருப்பதாக பிரிட்டன் அரசு தெரிவித்துள்ளது லண்டனில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பு மருந்தை செலுத்தி பரிசோதனை முடிவுகளை எதிர்நோக்க இருப்பதாக பிரிட்டன் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது இதுவரை ஆய்வகங்கள் மற்றும் விலங்குகளிடம் மட்டுமே தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது தற்போதுதான் மனிதர்களுக்கு செலுத்தி சோதனை நடத்தப்பட இருப்பதாக பிரிட்டன் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளிலும் வட கடலோர மாவட்டங்களிலும் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தின் பிற பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக நாற்பது டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை தேவாலா கூடலூர் பஜார் சின்னக்கல்லார் வால்பாறை உள்ளிட்ட இடங்களில் ஒரு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவது குறித்து இருபத்தோரு மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் ஆலோசனை தொற்று பரவல் அதிகம் உள்ள தமிழ்நாடு உள்ளிட்ட பதினைந்து மாநில முதலமைச்சர்களுடன் நாளை ஆலோசனை நடத்துகிறார் பிரதமர் நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் சதவீதம் ஐம்பத்தி இரண்டு புள்ளி நான்கு ஆறாக உயர்வு சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொந்த ஊர் செல்ல நான்காயிரத்து நானூற்று ஐம்பது ஷ்ரமிக் ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளன ரயில்வே வாரியம் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள அரசு கட்டிடங்களை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு தலைவர்களின் மணிமண்டபங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எண்பத்தோரு லட்சத்தை தாண்டியது உயிரிழப்பு நான்கு லட்சத்து ஒன்பதாயிரத்தை எட்டியது புதிய செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைபெற்றது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்